மக்களே, லோ பட்ஜெட்ல ரெண்டு ஆம்னி இருக்குங்க. ஒரு ஆம்னி பாத்தீங்கன்னா வெறும் 115,000 தான், இன்னொரு ஆம்னி பாத்தீங்கன்னா 170,000 தான். ஸோ எல்லாமே லோ பட்ஜெட் வண்டிக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே. மக்களே, இது பாத்தீங்கன்னா டாடா சுமோ, சுமா 10 பேர் போலாங்க, ஒரு 10 சீட்டர் வண்டி. இந்த வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் 125,000 தாங்க. நீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக தேனாலும் சரி, இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே வண்டி கிடைக்காது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் தான் மக்களே. இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வேனு. இந்த வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 210,000 தான். ஸோ அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் மக்களே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்டைலோ E8ங்க, 8 சீட்டர். இந்த வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 270,000 தான், அதுவும் நெகோசியல் ப்ரைஸ் தான். சூப்பரான வண்டிங்க, 8 பேர் போகலாம். ஸோ ஒரு பெரிய வண்டி இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது மக்களே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிஸுங்க, உங்களுக்கு ஒரு 10 பேர் போகலாங்க. பெரிய வண்டி. இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 190,000 தான், அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தாங்க. ஒரு பெரிய வண்டி இந்த ப்ரைஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் தாங்க. அப்படி திரும்பி பாருங்கள், எந்த பக்கம் பார்த்தாலும் லோ பட்ஜெட் தான். உங்களுக்கு 80,000 பட்ஜெட்லேருந்து வண்டி இருக்குங்க. ஸோ 80,000 பட்ஜெட்லேருந்து 3 லட்சம் உள்ள வர வண்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்னியெலாம் 1 லட்சம் பட்ஜெட்டில் இருக்குது, 1.5 லட்சம் பட்ஜெட்டில் இருக்குது. ஈகோ வேன்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பட்ஜெட்டில் இருக்குது. பெரிய வண்டி இருக்குது உங்களுக்கு. சைலோலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் 2 லட்சம் பட்ஜெட்டில் இருக்குது. குவாலிஸ் 1.5 லட்சம் பட்ஜெட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வண்டி, பெரிய வண்டி எல்லாமே இருக்குங்க. ஃபுல்லாகவே லோ பட்ஜெட், லோ பட்ஜெட், லோ பட்ஜெட் தான். தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு லோ பட்ஜெட் வண்டிங்க அதிகமாக இருக்க இடமே இது, இது ஒன்று தான். ஸோ இந்த அளவுக்கு ரேட்டு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி தாங்க வந்திருக்கோம். கிருஷ்ணகிரியில் யார்கிட்ட வந்திருக்குன்னு பார்த்தா நம்ம ஜான்காஸ் தான். ஸோ ஜான்காஸ்னால தான் எப்போவுமே லோ பட்ஜெட் தான். இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கை தாண்டோடனே லெஃப்ட்டில் ஒரு சர்ச் ஒன்று வரும். அந்த சர்ச்சை தாண்டோடனே ரைட் சைட் நம்ம ஜான்காஸ் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னை வண்டியாக இருக்குது, சென்னை வண்டினா பார்த்தீங்கன்னா ஏதாவது புயலில் அடிப்பட்ட வண்டியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பயப்படுறீங்க. ஸோ அந்த மாதிரி வண்டியும் இவங்க சேல்ஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் சென்னை வண்டியை நம்பி எடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க. இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் 115,000 தான், அதுவும் நெகோசியல் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு குவாலிட்டியான வண்டி. ஆம்னிங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம், பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பிராண்ட் நியூ புதுசுங்க. 4 டயருமே புதுசாக போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2007 மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் லைவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 146,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியல் பியூர் பெட்ரோல், கேஸ் அண்டாஸ்மெண்ட் கிடையாது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பிராண்ட் நியூ புதுசு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவில் இல்லை. ஸோ நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். உள்ள சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. ஸோ வெறும் 115,000 தாங்க. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தேடினாலும் ஒரு ஆம்னி வந்து இந்த ப்ரைஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. குவாலிட்டியாக இருக்குது, நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். அடுத்து என்ன வண்டின்னு பார்க்குறீங்களா, இதுவுமே லோ பட்ஜெட் வண்டி தாங்க. இந்த வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 210,000 தான், அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தாங்க. என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வேனு. ஸோ ஈகோ வேன் அப்படிங்கிற போது உள்ளே 8 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒரு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், செலவு வைக்காத வண்டி. ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க. ஸோ இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம், பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியோட ரேட்டே வெறும் 210,000 தான். 2010 மாடல், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 117,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN07 ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ நல்ல வண்டிங்க. டயர்ஸ் 4 புதுசுங்க. 4 டயருமே பிராண்ட் நியூ புதுசாக போட்டிருக்காங்க. அடுத்து 30,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது, குவாலிட்டியான வண்டி. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒரு 1 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. வண்டியோட ரேட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி 210,000 தான், அதுவும் நெகோசியல் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வாங்க. அது மாருதி ஈகோ வேனு. இந்தளவு ஒரு குவாலிட்டியான வண்டி உங்களுக்கு இந்த ப்ரைஸில் தமிழ்நாடு ஃபுல்லாமே கிடைக்காது. நல்ல வண்டி, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன். இந்த வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 125,000 தாங்க. ஒரு பைக் வாங்குற வேலையில் ஒரு 10 சீட்டு காரே வாங்கலாம். என்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா சுமோ விக்டாங்க, EX. உள்ளே 10 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒரு 12-13 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். வெறும் 125,000 தான், அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2005 மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்கும் லைவில் இருக்குது. இது வரைக்கும் 165,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க. உள்ளே 10 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். லோக்கல் யூஸுக்கு அருமையான வண்டி. டெய்லி ஒரு வேலைக்கு போகிற ஒரு 10 பேர் 12 பேர் போகிறோம். ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் சூப்பராக செட் ஆகும் உங்களுக்கு. நல்ல வண்டி, லோக்கல் யூஸ் சூப்பராக யூஸ் பண்ணலாம்.
இந்த வண்டிக்கு ஓனர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 5 ஓனர் இருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், வண்டியை ஓட்டி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, 125,000 தான், அது நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இது என்ன வண்டின்னு பார்க்குறீங்களா, இது ஒரு நல்ல வண்டிங்க. உள்ளே 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், நிறைய ஸ்பேஸ் இருக்கும், ஒரு செடான் டைப் வண்டி. மைலேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், அதே டயத்தில் செலவு வைக்காது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க, லோக்கல் யூஸ், லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பின்னாடி டிக்கியில் ஏகப்பட்ட லக்கேஜ் வைக்கலாங்க, குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா மான்சா குவாட்டர் ஜெட் இன்ஜினோட வந்துடும். 2011 மாடலுங்க, இது வரைக்கும் 137,000 கிலோமீட்டர் ஓடியிருக்கு. TN05 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. நேரில் வந்து பாருங்கள், ஒரு குவாலிட்டியான வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோமே பவர் விண்டோ தான், சென்ட்ரல் ஆக் வித் ரிமோட்க்கு சீட் கவர் போட்டிருக்காங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும், 1 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும். இன்டீரியர் பாருங்கள், குவாலிட்டியாக இருக்கும், சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க, நல்ல வண்டிங்க. இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 210,000 தான், அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லட்சம் வரைக்கும் லோன் பண்ணலாம். நல்ல வண்டிங்க, நேரில் வந்து பாருங்கள், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல வண்டி, லோக்கல் யூஸ், லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா செலவு வைக்காது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டாக மைலேஜ் கிடைக்கும், 23 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிற வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 2,70,000 தாங்க, அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். ஒரு பெரிய வண்டிங்க, 8 சீட்டர், உள்ளே 8 பேர் உட்காரலாம், மகேந்திரா சைலோ E8, அருமையான வண்டிங்க, வெறும் 2,70,000 தான். ஸோ இந்த ரேட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தேடுனாலும் ஒரு 8 சீட்டர் கிடைக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா அது மகேந்திராவோட ஈகிள் இன்ஜின், ஈகிள் இன்ஜினாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்கும், சூப்பர் பிக்கப் இருக்கும், அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வண்டியோட டோட்டல் ப்ரைஸே 2,70,000 தான். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெகோசியல் பண்ணி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2009 மாடல், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN22 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா 70% இருக்கும், மீது உள்ள 2 டயர் பார்த்தீங்கன்னா 50% இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு ஓனர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 5 ஓனர் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 5 ஓனர் அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோமே பவர் விண்டோ தான், சென்ட்ரல் ஆக் வித் ரிமோட் கீ சீட் கவர் போட்டிருக்காங்க, ரூஃப் ஏசி வந்துடும், ஒரு குவாலிட்டியான வண்டிங்க, செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. 2,70,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒரு 1 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. நேரில் வந்து பாருங்கள், வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் ஓட்டி பழகிறதுக்கு ஒரு நல்ல வண்டி தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 FC பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு லைவில் இருக்குது, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. 2005 மாடலுங்க, இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் 75,000 தான், அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். வண்டியோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஒரு 90% இருக்குது, ஆல்மோஸ்ட் டயர்ஸ் 4 புது கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டலாங்க, டயர்ஸ் 4 அந்த கண்டிஷனில் இருக்குது, உங்களுக்கு செலவு கிடையாது, நீங்கள் வாங்கி அப்படியே ஓட்டு ஓட்டு ஓட்டலாம், நல்லா ஓட்டி பழகலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி, செலவு வைக்காது. ஒரு பைக்குக்கு என்ன காசோ அந்த காசு தான், வெறும் 75,000 மட்டும் எடுத்துட்டு நீங்கள் வண்டி போயிட்டே இருக்கலாம், சூப்பராக இருக்கும். 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும், நல்ல வண்டிங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான், பவர் ஸ்டேரிங்கோடு வந்துடும் உங்களுக்கு. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க, அந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1,70,000 தான், அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தாங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிடலாம். ஸோ வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குது, நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 2011 மாடல், இது வரைக்கும் 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN65 ராம்நாடு வண்டி,
ஃபியல் பெட்ரோல் வித்து உங்களுக்கு எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு டயர் பிராண்ட் நியூ புதுசு, ஒரு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ ஆம்னி அப்படிங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம், பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும், கேஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தாங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வெறும் 170,000 தான், அதுவும் நெகோசியபிள் ப்ரைஸ் தான். என்ன டவுட்னாலும் வீடியோவில் என் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீடைல் சொல்லுவாங்க. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு 75,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிஸுங்க. இந்த வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 190,000 தான், அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொயோட்டா குவாலிஸு ஜிஎஸ்டி எஃப்எஸ்ஸு 2003 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவில் இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க, இது வரைக்கும் 165,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டிஎன் 37 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு, மீதம் உள்ள 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஸோ உள்ளே 10 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், ஒரு 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ குவாலிஸுங்கிற போது அப்படி தாங்க, உள்ளே நீங்கள் 10 பேர் அசால்ட்டாக உட்காரலாம். இன்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்குமே லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு 80,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது, 190,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அந்த சீட் கவர் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியாக இருக்குது, குவாலிஸு 190,000. மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ. ஸோ ஆல்டோ அப்படிங்கிற போது ஒரு 18-20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும், 5 பேர் உட்காரலாம். லோக்கல் யூஸு லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி, செலவு வைக்காது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2012 மாடல், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும், ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. TN70 ஒசூர் வண்டி, நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டியை கையோடு தூக்கிட்டு போகிறீங்க, அந்தளவு குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு 90%-100% இருக்கும், ஆல்மோஸ்ட் டயர்ஸ் நாலுமே புது கண்டிஷன் தான். ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 சொல்கிறாங்க, அதுவும் நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபிகோங்க. டிடிசி இன்ஜினோட வந்துடும். ஃபிகோ அப்படிங்கிற போது ஒரு ஹேட்ச்பேக் டைப் வண்டி, உள்ள 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும், சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஓனர் வண்டி. வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. 2012 மாடல். இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சரூபா தாங்க, அதுவும் நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபிகோங்க, அதுவும் அருமையாக இருக்குது, சிங்கிள் ஓனர், 4 டயருமே பிராண்ட் நியூ புதுசு, அருமையான வண்டி. வெறும் 2 லட்சம் இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிடைக்காது. ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங் 2 பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. இம்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். வெறும் 2 லட்சம் நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க. ஸோ வீடியோவில் நம்பர் இருக்குது. இந்த வீடியோவில் இருக்க எந்த காருங்களை பற்றி உங்களுக்கு டவுட் வந்தாலும் வீடியோவிலே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 மணிக்குள்ள எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியில் வண்டி வாங்க நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரி வந்துடுங்க. ஸோ அவங்ககிட்ட தான் நீங்கள் கையில் ஒரு 50,000 1 லட்சம் இருந்தால் கூட உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நேரில் வந்து பாருங்கள், எதுனாலும் நேரில் வந்து பாருங்கள்.